சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஸ்ரீபுரம் பகுதியில் மழை நீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, பதிவு பண்ணலாம். கனமழை காரணமாக சென்னையினுடைய புறநகர் பகுதிகளான, அதாவது ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளான சீவரம், மாருதி நகர், வெங்கடேஸ்வர நகர், அறிஞர் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை விட்டு 2 நாட்கள் கடந்த பின்னரும் இன்னும் தண்ணீரினுடைய அளவு இந்த பகுதியில் முழங்கால் அளவிற்கு இருந்தாலும் கூட, இதிலிருந்து ஒரு 200-300 மீட்டர் தொலைவிற்கு பிறகு தண்ணீரினுடைய அளவானது இடுப்பு அளவிற்கு இன்னமும் தேங்கி நிற்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நான் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தங்களுக்கு மின்சார வசதி வழங்கப்படவில்லை என்றும் இந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மழையை விட்ட பின்னரும் கூட இன்னும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அகற்றப்படவில்லை எனவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேலும் அரசு வழங்கக்கூடிய எந்த அடிப்படை அத்தியாவசிய பொருட்களும் தங்களுக்கு வரவில்லை என்றும், உணவுப் பொருள் எதுவுமே வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குடிநீர் மற்றும் உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இந்நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு வருவதற்காக போட் உள்ளிட்ட வசதிகளும் தங்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் தன்னார்வலர்களாக அவர்களாகவே இருக்கிற ட்ரம் உள்ளிட்ட பொருட்களை வைத்து ஒரு படகு செய்து அதன் மூலம் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்டு வருவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் அதிக அளவில் ஹாஸ்டல்கள் இருக்கின்றன. இந்த பகுதியில் இருப்பவர்கள், பணிபுரிபவர்கள் தங்கியிருப்பதற்காக அந்த ஹாஸ்டலில் இருந்தவர்கள் எல்லாம் இங்கிருந்து காலி செய்துவிட்டு சென்று விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் பெரும்பாலும் தங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய மாடிகளில் இருந்து இந்த பகுதியில் என்ன நடக்கிறது, தண்ணீரினுடைய அளவு உள்ளிட்டவற்றை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தேவையான பால் உள்ளிட்ட எந்த பொருட்களும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையெல்லாம் அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதிவாசி ஒருவரிடமே எங்களுடைய நிலை என்ன என்பதை அவர்களிடமே கேட்கலாம். இந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவையான பொருள் எதுவும் கிடைச்சிதா? உங்களுடைய இந்த அத்தியாவசிய தேவையை எப்படி நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க? ஒரு பொருளுமே இல்லைண்ணே. நானே இப்போ இங்கேருந்து வரணும், ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வந்து இப்போ இந்த கடை திறந்துருக்கிறதுனால தான் இந்த கடையில் வந்து வாங்குகிறேன். வேறு எங்கேயுமே கடை எதுவுமே கிடையாது, கரண்ட்டும் எங்கேயுமே கிடையாது, தண்ணியும் இடுப்பு அளவுக்கு இருக்குது எங்கள் வீட்டாண்டெல்லாம். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கேயும் போக முடியல, வர முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. யாரும் உங்களை வந்து பார்த்தாங்களா? உங்களுக்கு தேவையான உதவி இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வரத்துக்கான வசதிகள் எதுவும் பண்ணி கொடுத்தாங்களா? சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? யாரும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு எதுவும் சொன்னாங்களா? இப்போதைக்கு யாருமே வந்து பார்க்கல, எல்லாருமே இந்த தண்ணிக்குள்ளே தான் நடந்து போகிறாங்க வராங்க, எந்த வசதி எதுவுமே பண்ணித்தரலை. அதே மாதிரி பொருளும் எதுவும் வரலை, இன்னும் வரும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. முதல் நாள் மட்டும் ஏதோ நைட்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு வருது நாங்கள் அதோட வரவே இல்லை, எந்த வசதியுமே கிடையாது. பாலெல்லாம் கிடைக்குதா? அது போன்ற தேவைக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? பால் எதுவுமே இங்கே வரமாட்டேங்குது, கடைக்காரங்களையும் கொண்டு வர மாட்டேன்றாங்க. நம்ம போய் கடையிலே போய் கேட்டாலுமே அவங்களுக்கே வரலை அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க, அவங்களுமே கடை திறக்கலை. இவர் கூறிய கருத்து தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அதிக அளவில் மழை நீர் தேங்கி இருக்கிறதோடு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையிலிருந்து எண்ணெய் வெளியில் வருவதாகவும் இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த எண்ணெய் இந்த தண்ணீரில் கலப்பதன் காரணமாக கூடுதலாக தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அந்த எண்ணெய் கலப்பதையும் தடுக்க வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.